என்னடா யாரப்பா இது, ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயல தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல, எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது, இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும் போது நான் இந்த ஆமைய தனியா என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமைய புடிச்சு சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்னும் சரி வரல. உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும், அதனாலதான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னு பாரு. என்னது அப்படியா? என்னால ஊரு உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான், அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல? அகங்காரம் இல்லன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சோ, சிங்கம் நம்மள பாத்துருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒண்ணு பண்ண முடியாது, பதிலா அவன் தான் நம்மள ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க, சிங்கம் உன்னை புடிச்சு தின்னுடும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். சிங்கனனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன், தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாறதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா, இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா? நான் இந்த பாறைய தூக்கி இது மேல வச்சிருக்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹோ, மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு, எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணா, இந்த பாறைய நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு,
நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுற. சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்க பிடிச்சுக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்தின? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ண கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்ன மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா. பொன்னன் தவளா அதோட கிராமத்துல வறட்சி ஏற்பட்டதாலும் உணவு கிடைக்காததாலும் இன்னொரு கிராமத்தை தேடி போயிட்டு இருந்தது. எப்பவும் வறண்டு போகாத ஒரு குளம் இருக்குன்னு அந்த தவளை கேள்விப்பட்டிருந்தது. நான் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கேன், தாகத்துல என் உயிரே போயிடும் போல இருக்கு. பொன்னன் தவளை அதோட சோர்வ மறந்து அந்த இடத்துக்கு வேக வேகமா போக ஆரம்பிச்சுது. அந்த குளத்துல அழகான மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா அந்த மீன்களுக்கு அதோட அழகு நினைச்சு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. நண்பர்களே, நேத்து அந்த காக்காவை நாம எல்லாரும் பயமுறுத்தி துரத்தினோம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு புது நண்பர்கள்லாம் யாரும் தேவையில்ல, நம்மளே போதும். நம்மளே போதும், என்னதா இருந்தாலும் இது நம்ம இடம் தானே. நம்ம யாரையும் இங்க வரவே விட கூடாது. இங்க பாருங்க, இந்த பக்கமா குதிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, அங்க தவளை வந்துட்டு இருக்கு. ஹே, இங்க இல்ல, அது வேற எங்கயோ தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, அது இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. அத பாக்க ரொம்ப வினோதமா இருக்கு. ஒருவேளை அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்குன்னா நாம அதை விரட்டி விட்டு ஆகணும். எனக்கு இந்த வினோதமான தவளைகளை சுத்தமா பிடிக்காது. அது வரட்டும், இருங்க, நம்ம அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்து திருப்பி அனுப்பலாம். அந்த நேரத்துல பொன்னன் தவளை அங்க வந்துருச்சு. உடனே அங்க இருந்த எல்லா மீன்களும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. பொன்னன் தவளை அந்த குளத்துல இறங்கி வயிறு முழுக்க தண்ணி குடிச்சது. எனக்கு திருப்தியா இருக்கு. ஆமா, நீ யாரு? உனக்கு காது கேக்கலையா? யாரு நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? இது எங்களுடைய குளம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பொன்னன், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க தண்ணியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதனால தான் இங்க வந்து குடிச்சேன். அப்படின்னா வேற யாராவது கூட இப்ப இங்க வரலாமா? இங்க எங்களுக்கு மட்டும்தான் தண்ணியும் உணவும் இருக்கு. எங்களால இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ, நீ ஏன் இப்படி சொல்ற?
நான் எங்க போவேன்? எனக்கு இதை தவிர வேற எந்த இடமும் தெரியாது. நீ இங்க இருந்து சீக்கிரமா போயிடுறது உனக்கு நல்லதா? நீ பார்க்க சுத்தமாவும் இல்ல, ரொம்ப அழுக்காவும் தெரியற. சீ, உன்னை பார்க்கும் போது எனக்கு எப்படியோ தெரியற. முதல்ல இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. நீங்க என்கிட்ட இப்படி முகத்தை காட்டாதீங்க. உங்களால என்ன, உங்க நண்பனா ஏத்துக்க முடியாதா? என்ன, நாங்க உன்னை எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? பாரு, நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோம்னு கொஞ்சம் பாரு. இந்த உலகத்துல நாங்க தான் ரொம்ப அழகானவங்க. எங்களையும் பாரு, எங்க அழகையும் கொஞ்சம் பாரு. இவ்ளோ அசிங்கமா இருக்க உன்னை நாங்க எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? உன் கூட நாங்க இருக்கணுமா? சீ சீ, அசிங்கமான தவளை. இவனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஆமா, என்ன ஒரு ஆசை. அடுத்த நாள் பொன்னன் தவளை மறுபடியும் ஒரு முறை அந்த மீன்களோட நண்பனாக முயற்சி பண்ண வந்தது. நீ ரொம்ப தெளிவானவன் தான். நாங்க உன்னை துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் கூட உனக்கு இந்த குளத்துக்கு வரத்துக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லு. நான் சும்மா இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளவுதான். உள்ளெல்லாம் வரமாட்டேன். உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம நான் இங்க இருந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுவேன். உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்காது, இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்கும் இந்த தண்ணிய குடிக்க உரிமை இருக்கு. நீ எங்க கிட்டயே உரிமைய பத்தி பேசுறியா? முதல்ல இங்க இருந்து போ. குளத்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆமை உட்கார்ந்து இது எல்லாமே பாத்துட்டு இருந்தது. குளத்துல இறங்க முடியாததால வருத்தமா போன அந்த தவளைய பார்த்து அந்த ஆமை மீன்கள் கிட்ட வந்தது. நீங்க ஏன் அதை இந்த குளத்துக்குள்ள இறங்க விட மாட்டீங்க? நாங்க அதை தடுத்துட்டோம். இந்த குளத்துல இருக்கிறதுக்கெல்லாம் எங்களால அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. நாங்க எவ்வளோ அழகானவங்க, ஆனா அந்த தவளை ஒரு உதவாக்கற. அத பாக்குறதுக்கு எவ்வளோ விசித்திரமா இருக்கு. சீ, கேளுங்க, யாரா இருந்தாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் அழகையும் பார்த்து நாம எடப்படக்கூடாது, புரியுதா? நாங்களே எங்களுக்கு போதும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு தடவை ஒரு சின்ன எலி ஒரு பெரிய சிங்கத்தை வேட்டக்காரன் கிட்ட இருந்து காப்பாத்திடுச்சு. அதனால ஆலயம் தோற்றத்தையும் அழகையும் வச்சு யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. பண்ணா என்ன ஆகும்? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இனி அவ்வளவுதான், அனுபவம் தான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கும். நம்ம குளத்துல தண்ணி இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அறிவுரை சொல்ல வந்துட்ட. இத பாருங்க, நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லா இடத்துலயும் தண்ணி குறைவா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. இன்னைக்கும் நம்ம கிட்ட தண்ணி இருக்கிறது அது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லணும். ஆனா எந்த தருணத்திலயும் நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கூட வறண்டுடலாம். இங்க தண்ணி எப்பவும் வறண்டு போகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை இந்த குளம் வத்தடிச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. இந்த ஆமா எவ்வளவு முட்டாளா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, உங்களால வெறும் தண்ணில மட்டும்தான் வாழ முடியும். ஆனா அந்த தவளை நிலத்திலயும் வாழும், அப்புறம் தண்ணில கூட வாழ முடியும். அதனால்தான் சொல்றேன், அத குறைச்சி எடப்படாதீங்க. ஒரு மீனவர் அந்த குளத்துக்கிட்ட வந்தார. ஐயோ, இருங்க, அத கடிக்காதீங்க, இது ஆபத்தான விஷயம். இது உங்களை பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிற ஒரு தூண்டில். உன்னைங்க வராதன்னு சொல்லியும் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்ப. சீக்கிரமா இந்த குளத்தை விட்டு வெளியே போ. நாம போனதுக்கு அப்புறம் இவன் இத சாப்பிடலாம்னு நினைக்கிறான். ஐயோ, இருங்க, வேண்டாம் வேண்டாம், இது ஒரு தூண்டில். ஒருவேளை நாம அத புடிச்சிருந்தோனா உங்களையும் மேல இழுத்திருப்பாங்க. நீ எங்களை மன்னிச்சிடுறியா? நாங்க உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டோம். இருந்தாலும் நீ எங்க மேல கோவப்படாம எங்களோட இந்த உயிரை காப்பாத்தி இருக்க. தவளையண்ணா, இன்னில இருந்து நீங்க எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க.
உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இந்த குளத்திலேயே நீங்க இருக்கலாம். இப்போ குரங்காண்டி டீமுக்கு மீண்டும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட் நிலை 4-3. தாகத்தின் நண்பன் மேகத்தின் பிள்ளை. அமக்கலாம், சொல்ல சொல்ல, சீக்கிரம் பதில் சொல்ல. பதில் நான் சொல்றேன். யோசிச்சு சொல்லு. தப்பான பதில்னா பாயிண்ட் அவங்களுக்கு. சரியான பதில். இப்ப பாயிண்ட் நிலை 4-4. சின்ன மச்சான், சபத்த மச்சான், சபத்த மச்சான், தன்னா 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 தன்னா. சின்ன மச்சான், சபத்த மச்சான், சபத்த மச்சான், தன்னா 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 தன்னா. ஐயோ, அந்த தினா முயல வந்துட்டு இருக்கு. ஹோ, அவன் வந்தா நம்ம விளையாட்டு எல்லாம் கெடுத்துடுவான். என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்குங்க? ஒண்ணு இல்ல தினா, நாங்கெல்லாம் சேர்ந்து புதிர் போட்டி விளையாடுறோம். புதிர் போட்டியா? நல்லா இருக்க. அப்படின்னா நானும் வரேன். சரி, யாரெல்லாம் இங்க டீம்? நாங்க மூணு பேரும் ஒரு டீம். நானும் ஒரு டீம். அப்போ தினா எந்த டீம்? எனக்கா? எனக்கு டீம் எல்லாம் வேணாம், நான் ஒருத்தனே போதும். நீங்க எல்லாரும் ஒரு டீம்ல இருங்க. அது எப்படி? அது போதும். என் கேள்விக்கு பதில் சொல்ல மூளையுள்ள யார் இருக்காங்க இங்க? இந்த அப்படி என்னோட முதல் கேள்வி. ரெடி? தாயோ கடல், தந்தையோ சூரியன்? தாயோ கடல், தந்தை சூரியன். புரிஞ்சது. பதில் மேகம் தானே? மேகமா? இல்ல, இதுக்கு பதில் தண்ணி தானே? மொட்டா பசங்க, யாருக்குமே தெரியாதா? அப்போ நானே சொல்லவா? பதில் நான் சொல்றேன். நீயா? சொல்லு சொல்லு. உப்பு. சரியான பதில். சரி, இந்தா என்னோட அடுத்த கேள்வி. நம்ம கூடவே இருப்பான், ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். சொல்லு. என்னது என்னது? நம்ம கூடவே இருப்பான், ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். ஏய் போங்கடா, அதெல்லாம் இல்ல பதில். என்ன ஆமா குட்டி, இதோட பதிலும் உனக்கு தெரியுமா? தெரியும். அதுவும் உனக்கு தெரியுமா? பதில் நிழல். சரியான பதில். மலை மாதிரி வந்த தினமே எலி மாதிரி ஆயிடுச்சு. தண்ணீர்ல வாழற எல்லாமே ரொம்ப புத்திசாலிங்க. புத்திசாலியா இவனா? டேய் ஆமா பயலே, அப்படினா என்ன ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க உன்னால முடியுமா? குருவி பொண்ணுக்கு தெரியும், நான் தினவே பறந்து தோக்கடிப்பேன். உன் கூட இல்ல போட்டி. இவனோட, இந்த புத்திசாலியோட, இவன் மூளை வச்சோடட்டும். ஆமா பாக்கலாம். மூளை வச்சு ஓடுறது கஷ்டமா இருக்குல்ல? ஏய் என்ன சொல்ற, ஓடுறியா இல்ல தோத்து என்ன ஒத்துக்கிறியா? ஐயோ வேண்டாம், பந்தயத்துக்கு நான் வரல. ஓடு ஓடு ஆமா குட்டி, ஓடு. ஆமா குட்டி தான் ஜெயிக்க போகுது. நீ ஜெயிப்ப ஆமா குட்டி. நாம மனசு வச்சா நடக்காதது ஒண்ணுமே இல்ல. ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா? ஆமக்குட்டி இங்க வந்தாச்சு. தீனா முயல்
இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உடனே வர வேண்டும். ஏய், பெண் வாங்க இன்னும் நேரம் இருக்கு. என்ன சொல்ற, ஆடுறதுக்கு ரெடி தானே? ஆமா, நானும் ரெடிதான். இப்போ இங்க போட்டி ஆரம்பிக்க போகுது. ஓட வேண்டிய வழி நீரோட தாண்டி சின்ன மலை ஏறி தவள குளத்தை சுத்தின பிறகு கேரட்டு காடை சுத்தி இதே இடத்துக்கு திரும்பி வர வேண்டும். விசில் கேட்டவுடன் ஓட ஆரம்பிக்கணும். ரெடி? நீரோட தாண்டி சின்ன மலை ஏறி ஏறுடா ஏறுடா ஏறு ஏறு ஏறுடா. தவளக்குளத்தை சுத்தி சுத்துடா சுத்துடா, கேரட் காடு சுத்தி. எப்படி கேரட் காடு சுத்தணுமா? சரி, கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு சுத்தலாம். கொஞ்சம் நேரம் தூங்கலாம். அவன் இங்க ஓடி வர்றதுக்குள்ள நாளைக்கு பிடிஞ்சிடும். என்ன நடக்குதுங்க? ஆமாக்குட்டி வாழ்க்கை.